Praise the Lord, ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேளையிலும் கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தைக்கு நேராக திரும்பலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 2:8 என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். Psalm 2:8 Ask of me and I will give you the nations for your inheritance and the ends of the earth for your possession. என்னை கேளும் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். சங்கீதம் 2:8 ராஜாவை குறித்தது. ராஜாதி ராஜாவின் சங்கீதம் என்று கூட சொல்லலாம். ஒரு ராஜா இந்த பூமியிலே உள்ளவர்களுக்கு என்ன செய்ய முடியும்? தன்னால் இயன்றவரை செய்ய முடியும். ஆனால் இந்த வானத்தையும் பூமி உண்டு பண்ணின ராஜாதி ராஜா அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னை கேள் என்று சொல்லுகிறார். கேட்டால் நிச்சயம் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களை கேட்க வைக்கும் போதே, நீங்கள் எதை ஆண்டவரிடத்தில் இந்த வருடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை இந்த ராஜாதி ராஜாவுக்கு முன்பதாக நீங்கள் கொண்டு வாருங்கள். ஒருவேளை கடந்த நாட்களிலே கேட்டு நீங்கள் விட்டு இருக்கலாம், மறுபடியும் கேட்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் கேட்பில் என்றால் நிச்சயம் நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வார். ஒரு கானானிய ஸ்திரீ என்கிற ஒரு ஸ்திரீயை ஆவியானவர் நினைவுபடுத்துகிறார். இவளுடைய வாழ்க்கையிலே ஒரு அந்நிய ஜாதியை சேர்ந்த இவள் இயேசுவை தேடி வந்தாள். இயேசுவை தேடி வந்தது மாத்திரம் அல்ல, அவள் கூப்பிடுகிறாள். இப்பொழுது தடைகள் வருகிறது, இயேசு அவளை கடந்து போகிறது போல சூழ்நிலைகள் வருகிறது. மறுபடியும் அங்கு சீஷர்கள் போய் அவளுக்காக பரிந்து பேசுகிறார்கள். இருந்தால் கூட இயேசுவிடத்திலிருந்து ஒரு சரியான பதிலை அவள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஆண்டவர் கடைசியில் சொல்கிறார், நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. அப்போ இந்த இடத்துல நான் சொல்ல வருவது, இவள் கேட்பது என்பது அவள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தாள். தடைகள் மத்தியிலும் அவள் கேட்டாள். அவளுடைய வாஞ்சைகள் நிறைவேற்றப்படாத போதும் கேட்டாள். பெற்றுக்கொள்ளும் வரை கேட்டுக்கொண்டே இருந்தான். அதுபோல அன்பான தேவ பிள்ளைகளே, என்னை கேளும் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். இந்த உலகம் சொல்கிறது என்னை கேட்காதையே என்று சொல்கிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து, உங்களை நேசிக்கிற என்னை நேசிக்கிற ஆண்டவர் சொல்கிறார், என்னை கேள், கால் அன் டு மீ, என்னை கூப்பிடு, நான் நிச்சயமா உனக்கு பதில் கொடுப்பேன். எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் கேட்க தவறிவிடாதீர்கள், கேளுங்கள், நிச்சயம் பதிலை பெற்றுக் கொள்வீர்கள். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். 2:8 மூலமாய் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் இந்த வேளையில உம்மை கேட்பார்கள், நிச்சயம் அதை பெற்றுக்கொள்ள போறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். காட் பிளெஸ் யூ.